வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பன்னீர் பராத்தா தான் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்க வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு உரமா வச்சிடலாம், ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் இருக்கேன். இது வந்து 200 கிராம்ஸ் நல்லா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா நீட் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட்ரா ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பன்னீர் பராத்தா தான் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து 2 கப் மெஷர்மெண்ட்ல கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதோட தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். ஸோ இதோட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாத்தையும் பிசைஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே இன்னொரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உரமாக வச்சிடலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும். ஸோ இப்போ வந்து பன்னீர் ஃபில்லிங்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மாவு பிசைஞ்சு ஊற வைக்க வச்சாச்சு. இங்கே பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 200 கிராம்ஸ் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம், ஜீரகத்தூள் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் ஆம்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ரொம்ப பிசையாதீங்க, மாவு மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் 1 பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் கொஞ்சம் பிரேக் பண்ணி வச்சுருங்க. அண்ட் பன்னீர் கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் 2 மினிட்ஸ் நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கிரேட் பண்ணணும்னு கூட அவசியம் இருக்காது, அப்படி பண்ணிங்கன்னா கையிலேயே உங்களுக்கு உடைச்சாலே நல்லா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்க, இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இதை வந்து 2 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ 2 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம லைட்டாக தேய்ச்சிக்கலாம், ஃபுல்லாக திரட்டக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ சென்டராக வச்சு இப்படி இந்த ஃப்ளீட் ஃப்ளீட்டாக வச்சு உள்ளே ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கலாம்.
பாயில் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சம் திக்காகவே இதை நம்ம திரட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக திரட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தரட்டி வச்சுக்கலாம். நம்ம நான் தரட்டிட்டு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க இப்படிதான். ஓகே, இப்போ இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த பராத்தா போட்டுக்கலாம். ஸோ ஆயில் பட்டர் இல்லைனா கீ நீங்கள் எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே கீ யூஸ் பண்ணுறேன். லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடும் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். சிம் ஃப்ளேம்லேயே நீங்கள் இது பண்ணுங்கள். பிகாஸ் பன்னீர் ராவாக போட்டிருக்கோம். ஒரு சில பேருக்கு அந்த ரா ஸ்மெல் பிடிக்காது. ஸோ பொறுமையாக குக் பண்ணிங்கன்னா நல்லா இதுவாகும். ஸோ இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணி எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துட்டு காட்டுறேன். ஸோ எங்கள் பராத்தா வந்து சுட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இங்கே பாருங்க இந்த லேயர் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க. ஸோ இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். நம்ம தொட்டுக்கு எதுவும் வச்சு சாப்பிடணும் கூட அவசியம் இல்லை. நமக்கு வேணும்னா தயிர் மட்டும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் நிஜமாவே. அந்த லேயரை பாருங்கள் உள்ளே சூப்பராக வந்திருக்கும். ஸோ இதை வந்து என்னோடய யூடியூபோட என்ன சொல்கிறது, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ரீசனே இவன் தான். அவன் வந்திருக்கான். அவன் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். ஸோ அவன் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுவான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டாக் பண்ணுங்க என் இன்ஸ்டாகிராமில். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ இவன் தான் அந்த நல்லவன். அந்த காரணக்கர்த்தா. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு தம்ப்நெயிலிருந்து ஐகார்ட்லேருந்து எப்படி போடணும் எடிட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் இவன் தான். அது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவான் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையாக சொல்லு. சீரியஸா? போய் சொல்லாத. பண்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் தான் ஆச்சு. ஹாஃப் அன் அவர்ல இவ்வளவு நல்லா பண்ணிட்டான்.